ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சீட்ஸ் Academy இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்ரஃபியில் ஒரு 15 கொஷின் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் பெங்களூரு இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் பெங்களூரு இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் மும்பை இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது இந்தியாவில் கனரக மின்சாதன தொழிலகங்களில் மிக முக்கியமான நிறுவனம் எதுன்னு பார்த்திங்கன்னா பாரத கனரக மின்சாதன நிறுவனம் அதாவது பெல் பிஹெச்இஎல் இந்தியாவில் கனரக மின்சாதன தொழிலகங்களில் மிக முக்கியமான நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத கனரக மின்சாதன நிறுவனம் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா செராம்பூர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூர் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரு மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தா தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது கொல்கத்தா பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர் பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர் இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நகரம் பெங்களூரு இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நகரம் பெங்களூரு இந்தியாவின் முதல் சனல் ஆலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பது கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட கடல் அலை அலை சக்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளனா திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள விளிஞ்சம் நூற்றம்பது கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட கடல் அலை சக்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டுள்ளதுனால் திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள விளிஞ்சம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேர்ந்து பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ